மேட்டியூரில் பொன்னியம்மன் மேடு அப்படின்னு சொல்லி பழைய காலங்களில் அழைக்கப்பட்ட இந்த இடம் வந்து இப்போது பொன்னியம்மன் நகர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பழைய காலங்களில் ரொம்ப மேடாக இருந்ததுக்கு, மலைப்பகுதிகளில் வந்து இருந்திருந்துருக்கு. அதனால பொன்னியம்மன் மேடு அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. காலப்போக்கில் பொன்னியம்மன் மேடு அப்படின்றத அழைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் இப்போது பொன்னியம்மன் நகர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இப்போது சுலபமாக அழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பொன்னியம்மன் நகரில் தான் காட்டு பொன்னியம்மன் ஆலயம் வந்துருக்கு. இந்த காட்டு பொன்னியம்மன் ஆலயத்தில் காட்டு பொன்னியம்மன் மட்டும் இல்லை, நிறைய தெய்வங்கள் இருக்குது. சரி, இன்றைக்கி காட்டு பொன்னியம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏற்கனவே காட்டு செல்லியம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தை பற்றி, மண்ணின் சாமியை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் போன பகுதிகளில். போன பகுதிக்கு முந்தின பகுதியில் கூட பொன்னியம்மனுடைய கதையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மண்ணின் சாமியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மண்ணின் சாமி யாருன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி நான் சொல்லணும். என்னென்ன தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த காட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு உள்ளே நான் வந்த உடனே காட்டு பொன்னியம்மனை தரிசிச்சுட்டு இதர தெய்வங்களையும் நான் தரிசிக்க போனேன். அப்படி நான் தரிசித்த தெய்வங்கள் என்ன என்ன அப்படின்னா, விஜய கணபதி. ஜெயம் அப்படின்னா வந்து வெற்றி, விஜயம் அப்படின்னாலும் அதுக்கு அதான் அர்த்தம், வெற்றியை கொடுக்கக்கூடிய கணபதி அப்படின்றதுனால விஜய கணபதினு சொல்லி நம்ம ஒரு விநாயகருடைய சின்ன ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது இந்த காட்டு பொன்னியம்மன் கோயிலில். அது பக்கத்திலே வந்து ஒவ்வொரு அம்மன் கோயிலையுமே வந்து சிவன் ஆலயம் இருக்கிறதுன்றது கண்டிப்பான ஒன்று. அதே வகையில் இந்த பொன்னியம்மன் கோயிலையும், இந்த காட்டு பொன்னியம்மன் கோயிலையும் சிவனுடைய ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த சிவனுடைய பேர் என்ன அப்படின்னா கேதாரீஸ்வரர், அம்மனுக்கு கேதாரீஸ்வரி அப்படின்னு சொல்லி சிவனுடைய ஆலயம் இருக்குது. கேதாரீஸ்வரர் சிவனுடைய சந்நிதிக்கு பக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதியும் இருக்குது. அதோடு சேர்த்து தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதிக்கு முன்னாடி பைரவருடைய சந்நிதியும் இருக்குது. அந்த பைரவருடைய சிலை வந்து எப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க. பைரவருக்கு எதிரிலேயே அஷ்டபூஜ துர்கை, அஷ்டபூஜம் அப்படின்னா வந்து 8 கரங்களோடு கூடிய துர்கையுடைய சிலையும் வந்து இருக்குது. அதை தரிசிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா லட்சுமியுடைய சிலை இருக்குது. லட்சுமியுடைய சிலைக்கு பின்னாடி சரஸ்வதியுடைய சிலை இருக்குது. இந்த 2 சிலைகளுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா புத்து, பாம்பு புத்து இருக்குது. அந்த பாம்பு புத்துக்கு மேலே பாம்புடைய சுதை சிற்பம் வந்து வடித்து வச்சுருக்காங்க. இந்த புத்துக்கும் வந்து ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. அந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி, அந்த புத்துக்கு பின்னாடி இந்த காட்டு பொன்னியம்மன் கோயிலில் பழைய காலத்தில் வந்து ஒரு சிலை இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த பழைய காலத்து சிலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பின்னமாக்கப்பட்டு தலை இல்லாமல் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த சிலைக்கு சக்தி இருந்திருக்கு. அந்த சிலையை யாராலையும் எடுக்க முடியாமல், பின்னமாயிருக்கேன்னு சொல்லி யாராலையும் வந்து எடுத்து ஒதுக்கி வைக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது அதை யாராலையும் வந்து எடுக்க முடியல. எடுத்தவங்க பூரா வந்து சாமி வந்து ஆடி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இந்த சிலையை இங்கேயே வைங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதை பத்திரமாக மூடி வச்சுருக்காங்க. அதை மூடி அதுக்கு மேலே வந்து அம்மனுடைய திருப்பாதங்கள் வந்து சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் தள்ளி இந்த கோயிலுக்கு காவலாக சப்த கன்னியர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலுமே வந்து காவல் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் சப்த கன்னியர் தான் வந்து காவல் தெய்வமாக இருக்காங்க. அந்த சப்த கன்னியரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வெளியில் வந்தோம் அப்படின்னா முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு அழகான சின்ன ஒரு ஆலயம் இருக்குது. அது வந்து வள்ளக்கோட்டை முருகன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வள்ளி தெய்வானையோட சிலை பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்குது. மேலெல்லாம் வந்து பழனி முருகனுடைய சிலையும் வந்து வடித்து வச்சுருக்காங்க. வள்ளி தெய்வானையுடன் கூடிய வள்ளக்கோட்டை முருகனை தரிசித்ததுக்கு அப்புறமா அம்பாளுடைய இன்னொரு அம்சம் வைஷ்ணவி தேவியுடைய சிலை இருக்குது. வைஷ்ணவி தேவி சிலைக்கு பக்கத்திலே வந்து அர்த்த நாரீஸ்வரி அந்த அம்மனுடைய சிலையும் இருக்குது. சிவனும் அம்பிகையும் வந்து கலந்த உருவம் தான் வந்து அர்த்த நாரீஸ்வரர். எல்லா கோயிலையும் வந்து அர்த்த நாரீஸ்வரர் இருக்கும், இங்கே அர்த்த நாரீஸ்வரி அம்மன் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரகாரத்தில் வந்து சுற்றி வரும்போது அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்ச ஒரு இடம் இருக்குது. அந்த இணைஞ்ச இடத்துல கீழே பிள்ளையாரும் நாகருடைய சிலைகளும் வந்து இருக்குது. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நவகிரக சந்நிதி வந்து கொஞ்சம் தனியாக தள்ளி இருக்குது. அந்த நவகிரக சந்நிதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலில். அந்த தெய்வம் தான் இன்றைக்கி நம்மளுடைய மண்ணின் சாமி. அந்த சாமி யாருன்னா கருமாரியம்மன். கருமாரியம்மனுடைய கதையை வந்து இன்றைக்கி நம்மளுடைய மண்ணின் சாமி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, எத்தனை கோடியோ மக்கள் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய இந்திய நாட்டில் தான், குறிப்பாக நம்மளுடைய தமிழக நாட்டில் தான் நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதாவது மரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம கடவுளாகவே பார்க்குறோம். அந்த மாதிரி பெண்ணுக்குள்ளேயும் வந்து கடவுளை நம்மளுடைய இந்தியாவில் பார்க்குறோம், நம்மளுடைய தமிழகத்துலேயும் பார்க்குறோம். இந்த பெண் தெய்வங்கள், எத்தனையோ வகையான பெண் தெய்வங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே சக்தியின் அம்சம், பார்வதி தேவியுடைய அம்சம்தான். பொன்னியம்மனாக இருக்கட்டும், செல்லியம்மனாக இருக்கட்டும், இந்த அம்மன் வகைகள் எல்லாமே பெண் வடிவம்தான். அந்த வகையில் வந்தவங்க தான் கருமாரி அப்படின்ற ஒரு அம்மன். கருமாரி அம்மனை பற்றி இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில்
அந்த கருமாரியம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்ற கதைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரத காலத்தில் கூட திரௌபதி அம்மன் சொல்லி ஒரு மண்ணின் சாமி வந்து உருவாயிருந்தாங்க. அதே மாதிரி கருமாரி அப்படின்ற தெய்வம் எப்படி உருவானாங்க அப்படின்ற கதையை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகாபாரத காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிருஷ்ணர் அவதார காலம்னு ஒன்று இருந்தது. அந்த கிருஷ்ணர் அவதார காலத்தில் தான் இந்த கருமாரி உருவாயிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, கொடுங்கோல் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறவர் தான் கம்ச மகாராஜா. நம்ம இந்த உலகத்துக்கே தலைவனாகணும் அப்படின்ற வெறியில் நாட்டு மக்களை வந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காரு, நாட்டு மக்களை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டுருக்க கம்ச மகாராஜாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தேவகி அப்படின்னு சொல்லி. இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவர் திருமணம் முடித்து வைக்கிறார். திருமணம் முடித்து வச்ச அடுத்த நொடியே வந்து வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. கம்சா, நீ உன்னுடைய தங்கச்சிக்கு வந்து திருமணம் முடித்து வச்சுட்ட, ஒரு நல்ல காரியம் வந்து நடத்தி முடிச்சிட்டன்ற நிம்மதியில் நீ இருப்ப. ஆனால் இப்போ தான் உன்னுடைய நேரம் வந்து ஆரம்பமாகுது. என்னன்னா, உன்னுடைய தங்கச்சி இந்த தேவகிக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது ஆண் குழந்தையால் தான் உனக்கு அழிவு நேரப்போகுதுன்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லிட்டு மறைஞ்சிருது. இவருக்கு உடனே ஒரு அதிர்ச்சி. இப்போ தான் திருமணம் முடிச்சு வச்சோம், உடனே வந்து இந்த அசரீரி வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த கண நொடியே வந்து இவங்க இருவரையும், வசுதேவரையும் தேவகியையும், சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்ச அவர் பிறக்கக்கூடிய ஏழு குழந்தைகளையுமே கொண்டுடுறார். எட்டாவதாக வந்து மறுபடியும் தேவகி கருவுறாங்க. கருவுற்றிருக்கும்போது இவருக்கு ஒரு உணர்வு வந்து ஏற்படுது கம்ச மகாராஜாவுக்கு. என்னென்னா, பிறக்க போகிற இந்த குழந்தைய நம்ம அழிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு ஆங்காரம் வந்து அவருக்கு ஏற்படுது. ஆனால் இப்போ தான் இந்த இடத்துல தான் கடவுளுடைய திருவிளையாடல் சொல்லி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தேவகி வந்து சிறையிலேயே ஒரு ஆண் குழந்தையை வந்து பெற்றெடுத்துடுறாங்க. அந்த குழந்தைய வசுதேவர் ஒரு முக்கியமான இடத்துல, கோகுலத்தில், நந்தகோபாலன் யசோதா அப்படின்ற தம்பதிக்கு மாயா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை அதே நேரத்தில் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு இவங்களுக்கு பிறந்த இந்த ஆண் குழந்தையை கொண்டு போய், அதாவது கிருஷ்ணரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த மாயா அப்படின்ற பெண் குழந்தையை தூக்கி இவங்க சிறையில் வச்சிடுறாங்க. இவர் ஆக்ரோஷமாக, இவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு குழந்தை, எட்டாவது குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஆக்ரோஷமாக தேடி வர்றாரு சிறையை நோக்கி. வந்து பார்த்தவர் பெண் குழந்தை இருந்திருக்கு. பார்த்தோன்னே ஏளனமாக சிரிக்கிறார். அசரீரி சொன்னது ஆண் குழந்தை தான் நம்மளை அழிக்க பிறக்குன்னு சொல்லி, ஆனால் எட்டாவது குழந்தையாக பெண் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் நான் விட மாட்டேன், உன்னால தான் வந்து எனக்கு அழிவு வரும், எட்டாவது குழந்தையால தான் அழிவு வரும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை குழந்தை பெற்றெடுத்தாலும் அத்தனை குழந்தையை வந்து நான் அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு முடிவில் அந்த குழந்தையை தூக்கி வெட்ட போகிறார். வெட்ட போன நேரத்தில் அந்த பெண் குழந்தை வந்து திடீர்னு வான் நோக்கி பறந்து பயங்கர சிரிப்பு சத்தம். அவருடைய குரலே வந்து, கம்ச மகாராஜாவுடைய குரலே பயங்கரமாக இருக்கும், கேட்குறதுக்கே வந்து நடுங்கி போயிடுவோம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பச்சிலம் குழந்தையுடைய சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அகோரமான சிரிப்பு சிரிச்சுட்டு, முட்டாள் கம்சனே, நீ வந்து அழிக்கக்கூடிய பெண் வந்து குழந்தை வந்து நான் இல்லை, உன்னை அழிக்கிறதுக்கு என்னுடைய அண்ணன் கண்ணன் எட்டாவது வயதில் உன்னை அழிக்கிறதுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிச்சு. அதே நேரத்தில் நீ அழிக்க வந்த நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க, கருமாறி வந்திருக்கேன், யசோதாவுடைய கருவில் இருந்து மாறி இப்போ சிறையில் இங்கே தேவகியுடைய கையில் வந்து குழந்தையாக வந்திருக்கேன். கருமாறி வந்த என்ன நீ அழிக்க நினச்ச, இதோட பாவம் ஒன்றும் சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாய உருவம் வந்து மறைஞ்சிருது. இவருக்கு திடீர்னு ஒரு பதட்டம், திடீர்னு ஒரு குழந்தை வானத்தில் பிறந்து இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, இது என்ன சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கருமாறி அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லும்போது திடீர்னு அண்ட சராசரமே கருமாறி கருமாறின்ற சத்தம் வந்து முழங்குது. வான்லோகத்துலேயும் சரி பூலோகத்துலேயும் சரி கருமாரி கருமாரி கருமாரின்ற சத்தம் முழங்குது. இப்படித்தான் அந்த கருமாரி அம்மன் வந்து உருவானாங்க.
கருமாரியம்மனை எல்லா மக்களும் நம்பி வணங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அசுரர்களுடைய அந்த ஆதிக்கம் வந்து தலைதூக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் போய் கருமாரி கிட்ட முறையிடுறாங்க, இந்த மாதிரி அசுரர்களுடைய தொல்லை வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும்னு ஒன்று. தன்னுடைய பக்தர்களுக்கு, நான் குழந்தையாக நினைக்கிறேன் என்னுடைய பக்தர்களுக்கு வந்து இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கருமாரி வந்து உருமாறுறாங்க. என்ன மாதிரி உருமாறுறாங்கன்னா, பத்ரகாளி உருவத்தில் மாறுறாங்க. உடம்பெல்லாம் வந்து கருநீல நிறமாகி, நெற்றிக்கண் திறந்து, சடாமுடி விரித்து, கையில் திரிசூலம் ஏந்தி, கோபக்கணல் நெருங்க, அவங்களுடைய உடம்பு அப்படி அவ்வளோ உக்கரமாக வந்து கொதிக்குது. அந்த உக்கரத்தை தாங்க முடியாத அசுரர்கள்லாம் மடிஞ்சு போயிடுறாங்க. அவங்க மடிஞ்சாலும் கூட அம்மனுக்கு வந்து உக்ரம் வந்து தணியலை. அந்த உக்ரம் தணியறதுக்கு மகாவிஷ்ணு அம்மன்கிட்ட வந்து இரண்டு மூன்று வார்த்தைகள் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தேவி நீ சாந்தமாகணும், உன்னுடைய வந்து இந்த கனல் வந்து மக்களால் தாங்க முடியாது, தெய்வங்களால் எங்களாலே தாங்க முடியல அப்படின்னா மக்களால் தாங்க முடியாது, உலக உயிர்களால் தாங்க முடியாது, நீ சாந்தமாகணும்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சிவகாமி வர இல்லையா, சிவனுடைய மனைவி இல்லையா, நம்மளுடைய அண்ணனுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு, மகாவிஷ்ணுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு தான் சிவனுடைய மனைவி அப்படின்றதே அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, மகாவிஷ்ணுவால் சாந்தப்படுத்தப்பட்ட கருமாரி, அதாவது பத்ரகாளி வடிவத்தில் இருக்கக்கூடிய கருமாரி என்ன உருவத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா, வந்து நாரணி அதாவது கிருஷ்ணமாரியாகவும், தன்னுடைய கணவர் சிவை அப்படின்னா சிவனுடைய கலந்த ஒரு உருவம், இரண்டு உருவங்களையும் வந்து கலந்த ஒரு அம்மனாக வந்து மாறி நிற்கிறாங்க. அவங்க தான் கருமாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து கருமை நிற மேகங்கள் மாறி பூமியில் வந்து மழையாக வந்து பொழியுது. மழைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மாறின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருமை நிற மேகங்கள் கூடி மழையாக பெய்கிறதுனால கருமாரி அப்படின்ற அந்த பேரையும் வந்து வழங்கியிருக்காங்க. நாராயண வடிவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமாரியாகவும், சிவனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவகாமியாகவும் சேர்ந்து ஒரு அழகிய உருவமாக கருமாரியம்மனாக வந்து நிற்கும்போது, காலங்கள் பல உருண்டோடி அகத்தியர் வந்து ஒரு விந்திய மலை நோக்கி வந்து போயிட்டுருக்காரு. போகிற வழியில் இந்த அம்மனை தரிசிக்கிறாரு. தரிசித்த உடனே அம்மன் வந்து அவருடைய நேரில் காட்சி அளித்து, அகத்தியர் கண் முன்னாடி வந்து காட்சி அளித்து, உன்னுடைய வருகைக்காக தான் வந்து நான் காத்திருந்தேன், நீ வணங்குற வரைக்கும் தான் வந்து நான் என்னை வந்து நீ வணங்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வந்து நான் காத்துட்ருந்தேன், அதனால் இப்போ நீயும் வந்து வந்துட்ட, என்னுடைய அந்த அவதாரம் வந்து முடிஞ்சது, இனி வந்து நான் வந்து பாம்பாக மாற போகிறேன், பாம்பாக மாறி புற்றுக்குள்ளே போக போகிறேன், புற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் கலிகாலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பேன்னு சொல்லி இப்போ கலிகாலத்தில் உருவாயிருக்கக்கூடியதான் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். இப்படி இன்றைக்கி நம்மளுடைய மண்ணின் சாமி கருமாரியம்மன் வந்து எப்படி உருவானாங்க, திருவேற்காட்டில் வந்து எப்படி கோயில் வந்தது அப்படின்ற விவரங்களை இன்றைக்கி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போது இந்த காட்டு பொன்னியம்மன் கோயில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த கோயிலில் என்ன திருவிழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பூசாரி ஐயா சொல்ல காத்திருக்காரு. இந்த ஆலயத்திலே ரொம்ப பழமையான ஆலயம், 85-90 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் தோன்றி இந்த திருவெட்டியூர் மேற்கு பகுதியிலே புராண காலமாக தொட்டு ரொம்ப சர்வசக்தி படைத்த அம்மன் இது. இந்த ஆலயம் தோன்றி எங்களுக்கு, நாங்கள் 1967 இந்த ஆலயத்திற்கு வந்தோம், இந்த ஏரியாவிற்கு. அதுக்கு முன்னோர்கள், அது முன்னோடியே இந்த ஆலயம் இங்கே பழைய பொன்னியம்மன் என்ற ஆதி பொன்னியம்மன் திருப்பாதம் பின்பாகம் வைத்திருக்கிறது. அதுதான் இந்த கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம். அது விண்ணமானதுனால அந்த ஆலயத்தை, இது சிலையை இது பண்ணிவிட்டு புதுசாக இந்த சிலையை இது பண்ணி சாதாரணமாக இந்த கோயில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைதுன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு, இந்த கோயிலுடைய குலதெய்வத்தால் நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில் இருக்கிறாங்க, திருவள்ளூரில் இருக்கிறாங்க, திருப்பாச்சூரில் இருக்காங்க, அவங்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்து இந்த ஆலயத்தை வளர்ச்சி அடைய பாடுபட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் சிறப்பான பூஜைகள், முதல் சங்கடகர சதி பூஜை நடைபெறுது, அதுக்கு அற்காற்போல் பிரதோஷம், ரெண்டு பிரதோஷ பூஜை நடக்கிறது சிறப்பாக, அதுக்கு அற்காற்போல் அஷ்டமி பூஜை, பைரவருக்கு ரெண்டு பைரவர் பூஜை நடைபெறும், தேய்புறை வளர்ப்புறை சிறப்பாக நடைபெறுகிறது. கிருத்திகையான முருகருக்கு சிறப்பு பூஜை செய்து அன்னதானம்லாம் வழங்கியிருக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு முக்கியம் வாய்ந்த திருவிழா ஆடி திருவிழா. ஆடி மாதம் 3வது வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் திருவிழா. வெள்ளிக்கிழமை காலையில் திருவெட்டியூர் வடிவடியம்மன் கோயிலேருந்து 108 பால்குடம் ஊர்வலம் வந்து இங்கே அம்மனுக்கு 108 அபிஷேகம் பண்ணி
சர்வ அலங்காரம் நடைபெற்று சிறப்பான முறையிலே அன்னதானம் வழங்குவோம். அதனைத் தொடர்ந்து அந்த இரவு 7 மணி அளவில் திருவிளக்கு பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்லா சிறப்பாக இருக்கும் திருவிளக்கு பூஜை, ஒவ்வொரு ஆண்டும் பண்ணின்னுக்கிறோம். அதுக்கடுத்தாற் போல் சனிக்கிழமை இந்த மண்டபத்தில் பதிய அலங்கரிக்கப்பட்டு பம்பை உடுக்கையுடன் சிறப்பு வழிபாட்டு பூஜை செய்வோம். அதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து நண்பகல் 11 மணி அளவில் கூழ்பான ஊர்வலம், ஊர்வலம்லாம் சுற்றிட்டு வந்து ஊர் ஃபுல்லாக கூழ்பானை வாகனத்தில் கொண்டு வந்து இங்கே அம்மன் முன்னாடி வச்சு தீபாரத்தனை பண்ணி கூழ்வாத்தல் நிகழ்ச்சி செய்வோம். அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு கும்பம் போடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக செய்வோம். கும்பம் போடுதல் நிகழ்ச்சி முடிந்தவுடன் 9 மணிக்கு சுவாமி தெருவீதி உலா புறப்பாடு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மதுரா நகர், டிகேஎஸ் நகர் பிரதான சாலை வழியாக கோவில் வந்தடையும். அன்று இரவு ஏதோ தெருக்கூத்து கிராமிய நாடகம் ஏதோ நடத்துவோம். அப்புறம் சித்ரா பௌர்ணமி திருவிழா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவோம். அன்னதானம்லாம் வழங்கி மக்கள்லாம் வந்து நல்லா இது பண்ணி தரிசனம் பெற்று அன்னதானம்லாம் சாப்பிட்டு போவாங்க. ஜனவரி 1 நியூ இயர் பூஜை சிறப்பாக நடைபெறும். அரச வேம்பு கல்யாணம் 5 முறை பண்ணியிருக்கோம். இந்த கோயில் 3 கும்பாஷம் பண்ணி 3 கும்பாஷத்துக்கு அரச வேம்பு கல்யாணம் சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அரசமாத விநாயகருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அரச வேம்பு கல்யாணம். நம்மளுடைய தமிழ் மண்ணெங்கும் பல்வேறு வகையான ஊர்கள், ஊர்கள் தோறும் அம்மன்களும் சாமிகளும் நிறையவே இருக்குது. அந்த அம்மன்களுடைய சாமிகளுடைய கதை பின்னணியெல்லாம் சில கதைகள் வந்து சோகமாக இருக்குது, சில கதைகள் வந்து சுகமாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த கருமாரியம்மனுடைய கதையும். இந்த கருமாரியம்மனுடைய கதை சோகமாக இல்லை, ஆச்சரியம் கலந்த ஒரு கதையாக இருக்குது. கம்ச மகாராஜாவை அழிக்கிறதுக்கு இவ்வளவு திருவிளையாடல்களா அப்படின்ற மாதிரி கருமாறி வந்ததுனால தான் இந்த அம்மனுக்கு கருமாரி அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சது. நிச்சயமாக இந்த கருமாரியம்மனுடைய கதையும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. இனி வரும் வாரங்களில் வேறு ஒரு மண்ணின் சாமியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் மாறன்.